அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அகமது கபீரும் கள்ள ஐடின்னு இன்னொரு கள்ள ஐடி கண்டுபிடிக்கிறீங்களாமா? ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா வரும். அந்த அகமது கபீர் ஐடியில எழுதுறது திருவாரூர் அப்துல் ரஹ்மான் தான். உளவுத்துறை இளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்காகலாம். உங்க கண்டுபிடிப்புல தீய வைக்க ஏண்டா கூறுகட்டவங்களா? ஒருத்தவரை அகமது கபீருன்னு சொல்லுறதா இருந்தா ஆதாரம் காட்ட வேணாமாடா? அப்துல் ரஹ்மான் பாய்தான் அகமது கபீருன்றதுக்கு என்னடா ஆதாரம்? அப்துல் ரஹ்மான் நான் தான் அகமது கபீர் இல்லன்னு அல்லாஹ் மேல சத்தியம் செய்யல, அதுதான் ஆதாரம்னு சொல்லுறீங்களே. ஆதாரம் சொல்லுவீங்க? அப்துல் ரஹ்மானு அல்லாஹ் மேல சத்தியம் போட்டு நான் அகமது கபீர் இல்லன்னு மறுக்காதனால அப்துல் ரஹ்மான் தான் அகமது கபீர்னு சொல்றீங்களே. இதெல்லாம் ஒரு ஆதாரமாடா? குறுகட்ட கூமுட்டைகளா? இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய கட்டின் கமர் வீணா இருக்கட்டும், ஜிம்கானா கமிட்டி காமீடா இருக்கட்டும், மற்றும் நம் கழக கண்மணிகள் யாராச்சும் இருக்கட்டும், வடவிமார்கள் எல்லாம் பத்திரி தானா அப்படின்னு சத்தியம் போட்டு சொன்னாத்தான் நான் ஏத்துக்கிருவேன். அப்படி இல்லாட்டி அவங்க மனைவிமார்கள் எல்லாம் சரியில்லாத பொம்பளைங்கன்னு யாராவது சொன்னா அதை எதுக்குற போது ஆளு இந்த அகமது கபீரா தாண்டா இருப்பான். இப்படி சொன்னா அந்த பொம்பளைங்களை கேவலம் படுக்கிறது இல்லையா? ரோட்டுல போற பொம்பளைய கூப்பிட்டு மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. பத்தினிதான் சத்தியம் போட்டு சொல்லுன்னு சொன்னா சிறுப்பால் அடிக்க மாட்டாளா? இதெல்லாம் ஒரு ஆதாரமாடா? கெட்டவனுங்களா? மஞ்சள் பூனையாறு பேசுன குரலு திருவாரூர் அப்துல் ரஹ்மான் குரலு மாதிரியே இருந்ததாம். அந்த குரலடி மானுடேசன் பண்ணி இந்த பன்னிகள் கண்டு முடிச்சுட்டாங்களாம். இப்ப இந்த மஞ்சள் பூனையாறு பேசுற குரலடி மானுடேசன் பண்ணுங்களா? இந்த மஞ்சள் பூனையாறு குரலு ரஜினிகாந்த் குரலு மாதிரியே இருக்குங்களா? ரஜினிகாந்த் தான் அகமது கபீரா? கமலஹாசன் குரலு மாதிரியே இந்த மஞ்சள் பூனையாறு குரலு இருக்கு. கோழியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில புல்லாசனம் விட்டு அடிச்சாம்பார் ஒரு ஸ்டேட் கமிழ்நாட்டை. அவன் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். அப்படின்னா கமலஹாசன் தான் அகமது கபீரா? இந்த மஞ்சள் பூனையாறு டிவாருடேசன் பண்ணி பார்த்ததுல வாத்தியாரு ஜவாசிருந்தா குரலு அப்படியே பொருந்தி போகுது இந்த பூனையாருக்கு. அதிமுகவுடன் கூட்டணி சேர மாட்டோம் என்றோ அல்லது திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்றோ நாங்கள் சொல்ல முடியாது. அப்படிதான் ஜவாசிருந்தாதா அகமது கபீரா? அல்லாதல சத்தியம் போட்டு நான் அகமது கபீருக்கு இல்லாடு மறுக்காடும். ஒருவேளை நம்ம ஷேக் அப்துல்லா ஜமாலிதான் அகமது கபீரா இருப்பாரோ? ரெண்டு பேரு குரல் ஒரே மாதிரி இருக்க. நேசர்களுடைய பார்வை இறைவனின் பார்வை, இறை நேசர்களுடைய காது கேள்வி இறைவனுடைய கேள்வி அப்படிங்கிற அந்தஸ்துக வந்துருது. க
அல்லாஹ்வேல சத்தியம் போட்டு ஜபாலி மறுக்கணும். அஹமது கபீரு எல்லாண்டு ஒருவேளை கபத்துரிய தலையில கட்டிக்கிட்டே இருக்கிற ஹதரத்து அஹமது கபீரா இருப்பாரோ? நான் கட்டி இருக்கிறது தலப்பா இல்ல. என்னைக்கு உன்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சனோ அன்னைக்கே இது வேறு கபனுடைய நியத்திரா. நாரே தக்பீர். சத்தியம் போட்டு நான் அகமது கபீருக்கு எல்லாரும் மறுக்கணும். அப்பதான் பத்து கவரதிகளா இருக்கட்டும், ஜெமுகடம் காவிலா இருக்கட்டும், கழக கண்மணிகளா இருக்கட்டும், எல்லாரும் அச்சங்குருவோம். இப்ப இந்த மதம் மூடலாறு பேசுனத தேவாலுடேசன் பண்ணி பாருங்கடா. யாரு குரல் கிடைக்கு தெரியுமா? யாரு குரலை கேட்கலாம் தெரியுமா? பாரத் மாதா ஹே ஜே ஹே. தில்லி மே பேட்டி ஹுயி சர்க்கார் கா சப்னா ஹே, கி ஹம் ஹிந்துஸ்தான் மே பிங்க் ரிவல்யூஷன் கரெங்கே. பூரே விஷ்வ மே மாஸ் மட்டன் கா மேரா கலேஜா சிக் சிக் கர்க்கே புகார் ரஹா. ஹமாரா ஹே பாரத் மாதா ஹே ஜே ஹே. நரேந்திர மோடியா அஹமது கபீர் பேர்ல எழுதுறாரா? நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். உங்கட போயே புள்ள குட்டிகளை படுத்த வைகளா.